வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் மூணாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்றுக்கிட்டாரு. மூணு அடுக்கு மந்திரி சபையையும் அமைச்சு மந்திரிகள்லாம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் முன்னாள் கவர்னர் தமிழிசைக்கும் மந்திரி பதவி கிடைக்கலாம்னு நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா பொதுவாகவே பரவலான அந்த கருத்துக்கள் கட்சி மேல் மட்டத்திலேயும் அது நிலவன கருத்து தான். இதுக்காக தான் இவங்களும் அங்கே புறப்பட்டு போனாங்க. அது தமிழிசை கூட சொன்னாங்க, நான் சாதாரண பிரஜையாக தான் போகிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா வரும்போது மந்திரியாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த அர்த்தத்தில் தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் இவர் அண்ணாமலையும் என்ன சொன்னார், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னாரு. ஆனால் உள்ளூர் அவர் மந்திரி பதவி கிடைக்குங்கிறது தனது நண்பர் அழைப்பில் தான் போனார். அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா அழைப்பில் தான் போனாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. ஆமாம், அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிர்வாகிகள் எல்லாத்தையும் டெல்லிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அமைச்சரவை பதவியேற்பு விழாவை கலந்துக்கிறது கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மந்திரியா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. இல்லை, மந்திரி பதவி ஆசையோடு தான் இவர் போனது. ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி எப்படி நமக்கு கேபினெட் கிடைச்சிரும் அப்படின்னு கேபினெட் ஆசையோடு தான் போனாங்க. கடைசியில் பிரதமர் வந்து மந்திரிகள் எல்லாம் தேர்வு பண்ணி ஒரு சகாக்களுக்கெல்லாம் ஒரு டீ கொடுத்தார். அதுல பாத்தீங்கன்னா இவர் இல்ல முருகன் மட்டும்தான் இருந்தார். அப்ப அதுக்கு அப்புறம் தான் இவருக்கு மந்திரி பதவி. அந்த 72 பேரை மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க. ஆமா, டீ பார்ட்டிக்கு 72 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த 72 பேர் லிஸ்ட்ல நம்மால போன மாதிரி இல்ல அப்படிங்கறதான் மீடியாக்கள்ல அண்ணாமலை டீ குடிக்க போல அப்படிங்கறதும் ஒரு பரபரப்பான தகவல். வந்து பாத்தீங்கன்னா தேசிய கட்சினாலே உள்கட்சி பூசல் கடுமையா இருக்கும்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா ஒரு தேசிய கட்சின்னு சொல்லிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை வளர்த்தவர்கள் அண்ணாமலையா தமிழிசையான்னு பட்டிமன்றம். ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே போட்டுக்கிட்டு டிவியை திறந்தா இதே பட்டிமன்றம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் மேல ஒருத்தர் சேர வாரி வீசிக்கிட்டு இருக்காங்க. இதனால பாரதிய ஜனதா தலைமைக்கும் பெரிய தலைவங்க அவங்க ரெண்டு பேரும் இங்கேயா பிரிச்சு விட்டுலாம். அதனால ஒருத்தர் தமிழிசைக்கு இதுல வேலையே இல்லையா? எப்படி இதுல இல்ல அவன் இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கரெக்டு. பட் அண்ணாமலைக்கு மாநில தலைவர் அவர் வந்து இன்னைக்கு சில விஷயங்கள் வந்து மேலேந்து சொல்லி பண்றாங்க. அவர் தெளிவா இப்பயுமே என்ன சொல்றாருன்னா, எனக்கு 2026 வரைக்கும் சில விஷயங்களை சொல்றாங்க, நான் அதை செய்யறேன். நீங்க சொன்னது ஒரே ஒரு விஷயத்துல பிரச்சனையாச்சு. என்ன ஆச்சுன்னா, அதிமுக கூட்டணியில சேர்ந்திருந்திருந்தா இத்தனை சீட்டுகள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு வேலுமணி சொன்னதை தமிழிசை ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, இப்ப அதுலதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அதில் வந்து பிஜேபியில் ஒரு தரப்பு என்ன பண்ணுது, அப்போ அதிமுகவோட சேர்ந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியுமா? அப்படி கிடையாது. அப்படி இந்த விஷயத்தில் வந்து தமிழிசையை கார்னர், அதாவது அண்ணாமலை டீம் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி தமிழிசையை போட்டு கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் இப்போ அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. நீங்கள் அந்த இந்த ஒரு குழப்பங்கள் மத்தியில் நம்ம மத்திய மந்திரியாக இருக்க வேண்டிய அண்ணாமலைக்கு ஏன் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கு. காரணம் என்ன, கண்டிப்பாக அவருக்கு வந்து கேபினெட் கிடைக்கும். நாங்கள் ஆமாம், அண்ணாமலைக்கு கண்டிப்பாக கேபினெட் கிடைக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இல்லைல்ல எம்ஓஎஸ் அதாவது தனிப்பொறுப்புடைய ஒரு இணையமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது எதுக்குமே இல்லை. இதில் இது முக்கியமான தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முக்கிய 3 காரணங்களால தான் அண்ணாமலைக்கு மந்திரி பதவி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா என்னன்னா, அவருடைய தோல்வி இந்த மந்திரி பதவிக்கு பெரிய இடையூறு. என்னன்னா, கோபி பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபி கோயம்புத்தூர்ல இது கேரளால ஜெயிச்சாரு, அவருக்கு நீங்க மந்திரியா இருக்காரு. பட் தோல்வி அடைஞ்ச எல்லாத்தையும் மந்திரி ஆக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு எம்பி ஆக்க வேண்டிய கட்டாயம் பிஜேபி வேற கூட்டணி மந்திரி சபை. கூட்டணி மந்திரி சபை. ஸோ அதனால எம்பி எப்படி எம்பி ஆக்க முடியும்? ராஜ்யசபையா எல்லாத்துக்கும் ராஜ்யசபா கொடுக்கும். ஏன்னா முருகன் ஆல்ரெடி இருக்காரு. அதனால இந்த நிலையில தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு ராஜ்யசபா வாங்க முடியாது. முடியாது, ஒண்ணுமே பண்ணணும். நீங்க ஒடிசால ஒருவேளை ஒடிசால வாய்ப்பு இருந்தா பண்ணி தரலாம். இதுதான் ஒரு காரணம். ஸோ அதனால என்ன முடிவு பண்ணாங்க, எம்பியா இல்லாதவரை யாரையும் மந்திரியா இப்போதைக்கு ஆக்க வேண்டாம் அப்படிங்கறத அவங்க பிஜேபி தலைமை முடிவு பண்ணதா சொல்றாங்க. அடுத்த கட்டமாக ஒரு முக்கியமான தகவல் என்ன சொன்னாங்கன்னா,
தோல்வி அடைந்த எல்லாத்துக்கும் மந்திரி கொடுக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய முக்கிய பிரமுகா இருந்தாலும் அப்படிங்கறதுல அமித்ஷாவும் மோடியும் பேசி முடிவு பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஸ்மிருதி இரானி இருக்காங்க, அவங்க வந்து போன முறையில பெரிய ராகுல தோக்கடிச்சாங்க, பட் இந்த முறை தோத்துட்டாங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு முன்னாடி அவங்க சீனியாரிட்டியில இருக்காங்க. மேனகா காந்தி இருக்கிறாங்க, முக்கியமான ஆட்கள் சில பேர்லாம் தோத்துருக்குறாங்க அன்எக்ஸ்பெக்டடா. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் அந்த வரிசையில் அண்ணாமலைக்கு கொடுக்குறோம்னா அவங்களுக்குலாம் கொடுக்கணும், இந்த ஒரு சூழ்நிலை வேணும். ஸோ அதனால ரெண்டாவது காரணமா தோல்வி அடைந்தவர்களுக்கு இப்போதைக்கு தர வேண்டாம், அப்புறம் அடுத்த கட்டமாக முடிவெடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஒரு முக்கியமான தகவல். அமித்ஷா ஏதோ தடைகள் போட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷாவுக்கு ரொம்ப ஒரு கோபம் ஆரம்பத்திலேருந்து. அவர் வந்து மோடியோட செல்ல பிள்ளையா இருக்காரு அண்ணாமலை. நல்லா பார்த்தீங்கன்னா, காரணம் என்னன்னா, நீங்க நல்லாவே தெரியும் நம்மளுக்கு, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒவ்வொரு மீட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மோடி வந்து அவருக்கு வந்து பாராட்டுறது, அவருக்கு தந்தவங்களுக்கு பேசுறது, இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் நல்லா தெரியும். பட் இந்த முறை இந்த ரிசல்ட்டில் அமித்ஷாவுக்கு ரொம்ப கோபம். என்ன காரணம்னா, அண்ணாமலையோட ஈகோவும் எடப்பாடி ஈகோவோடும் காரணனால தான் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகளை வந்து தமிழ்நாட்டில் இழந்துட்டோம் அப்படிங்கிறத தெரியும். என்ன, நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா அண்ணா இவர் மோடி பார்ப்பார் பிஜேபியில், கட்சி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அமித்ஷா தான் பார்த்துட்டுருக்கார். கூட்டணி பேச்சுவார்த்தையிலேருந்து எல்லாமே அவர் தான் பார்ப்பார். ஸோ ஏற்கனவே எடப்பாடி என்ன சொன்னார், போன முறை சட்டசபை தேர்தலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, அதனால் ஓபிஎஸ்ஏ டிடிவி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கன்னு. பட் இல்லை இல்லை, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொன்னவர் எடப்பாடி அதை ஒத்துக்கலை. அதுலேயுமே அமித்ஷாவுக்கு ஒரு சின்ன வருத்தம், யார் மேலே, எடப்பாடி மேலே. இந்த முறை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேசி பார்த்தாங்க பிஜேபி தரப்பில், ஈவன் தான் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து வாசனை கூப்பிட்டு பேசி போய் அவர் கன்வின்ஸ் பண்ணலாம் பார்த்தாங்க. என்ன சொல்கிறாங்க, இன்னும் சிலர் சொல்கிறாங்க அமித்ஷா டைரெக்டாகவே பேச ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஆனால் எடுத்துக்கல, எடப்பாடி எடுத்துக்கல அப்படிங்கிறது. அதனால் எடப்பாடி மேலே எந்த அளவுக்கு கோபமோ அதே அளவுக்கு இவர் அண்ணாமலை மேலேயும் ஒரு வருத்தம் இருக்குது அமித்ஷாக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஈகோ பிரச்சனை இல்லை நம்மளுக்கு, ஏன்னா இப்போ இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வரும் பிஜேபி எதிர்பார்க்கல. என்ன காரணம்னா, இப்போ ஒரு 10 சீட்டு அவங்க சேர்ந்துருந்ததுன்னு வச்சுங்க, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா இப்போ யாரையாவது போய் இப்போ அவங்க வந்து தாஜா பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கும். அதனால் அவருக்கு அமித்ஷா வந்து இல்லை இல்லை இப்போதைக்கு வேண்டாம் அண்ணாமலையை, அதுக்கப்புறம் மந்திரி ஆக்கிக்கலாம். என்ன காரணம்னா, அவர் மந்திரி ஆகணும்னா மாநிலத்துக்கு வேற ஒரு தலைவர் போட வேண்டிய கட்டாயம் இருக்கு, அதனால வேண்டான்னு அமித்ஷா முட்டுக்கட்டை போட்டாருன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இவர் தோல்வியடைஞ்சவருக்கு மந்திரி பதவி கொடுத்தா ஊபியில மற்ற எல்லா ஸ்டேட்டுகள்லயும் தோத்தவங்க கூட வந்து எனக்கு மந்திரி பதவி 100% எப்படி அண்ணாமலை கொடுக்கலாம், 100%. ஏன்னா கேரளாலயும் 2-1 ஒரு மந்திரியா இருந்தவர் தோத்தவர் ராஜீவ் சந்திரசேகர், அவர் கூட இன்னைக்கு பெரிய அதிருப்தி எல்லாம் வெளியிட்டு இருக்காரு. அப்படி அரசியல் வாழ்க்கையே வேண்டான்ட்டு ஒரு ட்வீட் போட்டுட்டு பிறப்படி வாபஸ் வாங்கிக்கிட்டாரு. சுரேஷ் கோபி மாதிரி தான், சுரேஷ் கோபி நான் மந்திரி பதவி வேண்டாம்னாரு, இப்போ நான் பாடுபட்டே தீர்வாங்கன்னு இப்படி ஆரம்பமே குணமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, ஏன்னா இந்த 5 வருஷம் கட்சியை நடத்தி ஆகணும், அதில் கட்சியில் வேறு அதிருப்தி ஆயிரும், திடீர்னு தோத்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தா மற்றவங்க எல்லாம் ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதனால தான் இந்த தெளிவாக அண்ணாமலைக்கு இந்த 3 காரணங்களால் தான் அவருக்கு அந்த அமைச்சர் பதவிங்கிறது இல்லாமல் போனது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய டாக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தேர்தல் வரைக்கும் இவர் தானா, 2026 வரைக்கும் வேறு வழியே இல்லை. அண்ணாமலை மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் மாநில தலைவராக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ முருகன் மட்டும்தான், என்ன காரணம்னா முருகன் பெரிய கான்ட்ரவர்சி கிடையாது. ஒரு அண்ணாமலையோட கம்பேர் பண்ணுறப்ப எல்லாத்தையும் அனுசரிச்சு போவார் அவர். ஏன்னா அவர் தலைமையிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு பிஜேபி, எலெக்ஷன் அப்போ இல்லையேங்கிறதுனால அப்போ இருந்துருச்சுன்னா அவரும் ஒரு பெரிய டேட்டாவோட அலைஞ்சிருப்பார், என் பீரியடில் எவ்வளோ நாங்கள் ஜெயித்தோம் போனோம் தோத்தோம்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பட் இது அண்ணாமலைக்கு மந்திரி பதவிக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறத நேற்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது பிஜேபியில். ஆனால் அண்ணாமலை தரப்பு தான் என்ன சொல்லிடுச்சு, ஆக போகிறார் எங்கால பாருங்க கேபினட் ஆக போகிறாருன்னு சொன்னாங்க. இதுலேயும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கிட்ட நீங்கள் அவர் டெல்லியில் அந்த எம்பி மீட்டிங்க்கு போகிறப்பெல்லாம் மீடியா டெல்லி மீடியாலாம் கேட்டிருக்கிறாங்க, இல்லைங்க கிடையாதுன்னு சொல்லவே இல்லை, இல்லை சொல்கிறேன் பாஸ் இருக்கங்கண்ணா போயிட்டு வந்துடுறேங்கண்ணா இப்படியே சொல்லியே. அவரும் ஒரு 2 நாளாக
வைபாவே இருந்து ஓட்டிட்டு வருவாரு. எப்பயுமே பார்த்து பரபரப்பாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. பார்ப்போம் என்ன செய்ய போறாரு 2026 என்னென்ன செய்ய போறாருன்னு நம்ம பார்ப்போம். தமிழிசைக்கு எல்லாம் போச்சா? அவங்களுடைய பேராசைன்னு சொல்றதா அது அவங்களுக்கு என்ன சொல்றது? கவர்னர் கொடுத்து ஒழுங்காக வச்சிருந்து பார்த்தாங்க அவங்கனா. இல்லை இல்லை நான் வர்றேன் பாருங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு வந்து வந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலை வந்து, ஏன்னா இப்போ பிஜேபி திடீர்னு இவ்வளோ பெரிய செட்பேக் ஆகி அவங்க வந்து அமைச்சரவை வந்து இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில பதவி வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. கூட்டணி மந்திரி சபைன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி 350-400 வந்திருந்தா நீங்கள் தமிழிசையுடைய கனவுலாம் நினைவு கூட ஆயிருக்கும். ஏன்னா அவங்கள கண்டிப்பாக மந்திரி அதுக்கு பார்த்துருப்பாங்க. இல்லைன்னா திருப்பி கவர்னராக எதாக இருந்தாலும் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு தமிழிசையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கொஞ்சம் காத்திருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க பிஜேபியில்.